அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிருத ஆண்டு ஆணி மாதம் 16 1/7/2023 சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஜூலை மாதம் பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆணியும் ஆடியும் இணைந்த மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் உருவாகப் போகிறது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கின்றார்கள். சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் சப்தம பார்வையாக சனியை பார்க்கின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஜூலை 2 செவ்வாய் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 3 சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கிறார். ஜூலை 4 புதன் கடகத்திற்கு செல்கிறார். ஜூலை 23 புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 17 சூரியன் கடகத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மகர ராசி அன்பர்களே, ஜூலை 2 சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 4/11 அதிபதியானவர். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் கூடும், பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படும். எதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது. தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சிகளில் குறுக்கீடுகள் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் இணக்கம் குறையும். முன்னேற்ற பாதையில் சறுக்கல் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஜூலை 3 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார். இதன் விளைவாக இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். இடம் பூமி வாங்கும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல் அடைவர். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது பதிவதால் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வுடன் கூடிய வாய்ப்புகள் வரலாம். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வாங்கிய சொத்துக்களால் லாபம் உண்டு. ஜூலை 4 கடக ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால் கல்வி சம்பந்தமாக எடுக்கும் முயற்சி கைகூடும். உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். செய்தொழிலில் புதிய பணியாளர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீர்கள். தேசப்பற்று மிக்கவர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வெற்றி நடை போடும். வாசல் தேடி வரன்கள் வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்து உத்தியோகம் சம்பந்தமாக அழைப்புகள் வரலாம். பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாகத்தான் கிடைக்கும். கலைஞர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. மாணவ மாணவிகள் மிகுந்த கவனத்தோடு படித்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிறருக்கு பணப்பொறுப்பு சொல்வதை பெண்கள் தவிர்ப்பது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். மகர ராசி பெண்கள் சந்தோஷ பெரியர்கள். வீட்டிலும் வெளியிலும் எப்போதும் கலகலப்பாக இருப்பார்கள். மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படுத்துவார்கள். படிப்பில் கெட்டி, நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். வேலையில் ஸ்பெஷல் திறமைகளை காட்டுவார்கள். வேலை பார்த்து கொண்டே சமூக வலைதளங்களில் முகத்தை திறமையும் காட்டுவார்கள். நாகரிக கலைகளான ஃபேஷன் டிசைனிங், அழகு கலைகள் பகுதி நேரமாக கற்றுக்கொள்வார்கள். அழகு சாதன பொருட்கள் கலெக்ஷன் அதிகமாக வீட்டில் வைத்திருப்பார்கள். கணவரை சிறப்பாக மதிப்பீர்கள். அவர்கள் வழிகாட்டுதல்களை அருமையாக பின்பற்றுவார்கள். எவ்வளவு வேலை பணிகள் இருந்தாலும் குடும்ப உறுப்பினரிடம் அன்பு பாசம் காட்டுவதை தவறவிட மாட்டார்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் நண்பர்கள் அதிகம். எல்லோரிடம் சகஜமாக பேசுவார்கள். மாணவர்கள் திறமை மிக்கவர்கள். நன்றாக படிப்பார்கள். விளையாட்டிலும் சிகரம் படிப்பார்கள். ஆரம்பமே அதிக கட்டணத்தில் பெற்றோர்கள் பிரம்மாண்டமாக படிக்க வைப்பார்கள். படிக்கும் மாணவனோடு சேர்வோம். சந்தேகங்களுக்கு தீர்வு காண்போம். படிப்போடு சேர்த்து நூலகம் சென்று பல அரிய நூல்களை படிப்போம். பேச்சு போட்டி, கட்டுரை, கவிதை போட்டிகளில் இணைந்து வெற்றியும் புகழும் பெறுவார்கள்.
முழு நீள நாடகங்கள் இயக்கி நடிக்க முயற்சி செய்வார்கள். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்பதை உணர்த்தும் பல அறிவிய தகவல்களை மாணவ பருவத்திலேயே திரட்டுவார்கள். ஆசிரியர் பெற்றோர் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். சேவை எண்ணங்கள் இளமையிலேயே உருவாகும். கலைஞர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கும். இடைவிடாத பல முயற்சிகள் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு செல்லும். கேமரா, ஒளி, ஒளிப்பதிவு, எடிட்டிங் போன்ற டெக்னிக்கல் துறையை கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் கைவளத்தில் பல புதுமைகளை படிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் பலவும் தேடி வரும். காலம் இல்லாவிட்டாலும் காலத்தை உருவாக்கி செய்து கொடுப்பீர்கள். விஐபி சந்திப்பு நிகழும். தொழிலாளர்களுக்கு உழைப்பை நேசிப்பார்கள். 24 மணி நேரமும் உழைப்பார்கள். எப்போது தூங்குவார்கள் என்பதையே கண்டுபிடிக்க முடியாது. பஸ், லாரி ஓட்டுநர், கட்டிடக் கலைஞர் என கஷ்டமான பணியையும் இலகுவாக செய்வார்கள். குடும்ப பாசம் இருந்தவர்கள் குழந்தைகளின் ஆசைகளை சிறப்பாக பூர்த்தி செய்வார்கள். நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தினர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். தாய் தந்தை உடல்நிலையில் அதிக அக்கறை காட்டுவார்கள். சம்பளம் உயர்வு தரும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நுழைய பல அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வீர்கள். யாரிடமும் இலகுவாக பேசுவீர்கள். கட்ட பஞ்சாயத்துகள் செய்ய முயல்வீர்கள். சாதி சமுதாய அமைப்புகளில் உங்களை இணைத்துக் கொள்வீர்கள். உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் அரசியல்வாதிகளின் நட்பை பெற்று விசுவாசமாக இருக்க முயல்வீர்கள். எனினும் மற்றவர்களால் உங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. சமூக வலைதளங்களில் பல பதிவுகளை வெளியிடுவீர்கள். அதற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். உத்திராடம் 2-3-4 பாதம். திறமையானவர்கள் கிடைத்த வாய்ப்பில் உங்கள் முழு திறமையும் காட்டி வாழ்க்கை முன்னேற்றத்தை அமைப்பீர்கள். படிக்காமலேயே உயர்ந்த தொழிலை ஆரம்பித்து பலருக்கு வேலை கொடுப்பீர்கள். உங்களுடைய நிறுவன கிளைகளை வெளிநாட்டிற்கும் விரிவுபடுத்துவீர்கள். எந்த காரியம் யாரால் முடிக்க முடியும் என்பதை அறிந்து வைப்பீர்கள். அவர்களை சரியான காலத்தில் பயன்படுத்துவீர்கள். குடும்ப தேவைகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். கல்யாண காலம் வந்துவிட்டது. இல்லத்தரசி எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்கும். எதிர்கால திட்டமிடுதல் மிகவும் அருமையாக இருக்கும். காலத்திற்கு தகுந்த மாற்றங்களை சிறப்பாக செய்து கொள்வீர்கள். கடவுள் பக்தி மனதில் குடிகொண்டிருக்கும். திருவோணம் புதிய நல்ல வேலை கிடைத்து அயல் நாட்டு செல்லலாம். பொருளாதாரத்தில் உயர்வு அடையலாம். திருமணம் மெதுவாக முடித்து கொள்ளலாம் என காலதாமதம் செய்தவர்களுக்கு திடீர் திருமண யோகம் வரும். நல்ல வாழ்க்கை அமையும். மனைவியின் சொத்து வசதி பலத்தால் உங்கள் வாழ்க்கை நிலைமை மாறும். இடம் வாங்கி வீடு கட்டலாம். செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை விருத்தி செய்யலாம். நவீன இயந்திரங்கள், வியாபாரத்திற்கு தேவையான வாகனங்கள் வாங்கலாம். கம்ப்யூட்டர், பிரிண்டிங், டிசைனிங் தொழில் நல்ல லாபம் தரும். ஜவுளி ஆலைகள் தொடங்குவார்கள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். படகு மிதவைகள் சொந்தமாக வாங்கலாம். திறமை இருந்தால் எப்படியும் பிழைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு மனநம்பிக்கை அதிகம். அவிட்டம் 1-2 பாதம். திடமான நம்பிக்கை, முயற்சி, சுறுசுறுப்பு, எதையும் சமாளிக்கும் ஆற்றல் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். வேலை பார்க்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்வீர்கள். மனைவி வேலை பார்த்தால் நீங்கள் சுய தொழில் முயற்சி செய்வீர்கள். கொஞ்சம் வீட்டில் உழைப்பை அதிகப்படுத்தி வருமானத்தை பெருக்குவீர்கள். சிலர் ஓட்டுநர் லைசன்ஸ் பெற்று வாகனம் ஓட்டுவதை தொழிலாக மாற்றிக்கொள்வார்கள். பிடித்தவர்களுக்கு பல நன்மைகளை தேடி சென்று செய்வார்கள். காதல் வலையில் வீழ்வார்கள். உணவு பிரியர்களாக மாறுவார்கள். அடிக்கடி இனிய சுற்றுலா சென்று பல்வேறு கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வார்கள். குழந்தைகள் மேல் அதிக பாசம் காட்டுவார்கள். பரிகாரங்கள் உத்திராடம் 2-3-4 பாதம். சனிக்கிழமை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு 54 வெற்றிலைப்பாக்கு கட்டி மாலையிடுங்கள். நினைத்த காரியம் நடக்கும். வியாழக்கிழமை சிவனுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபடுங்கள். திருமண யோகம் கைகூடும். திருவோணம் திருவோணம் நட்சத்திரத்தன்று ஸ்ரீ வராகி தேவியை மாலை சாற்றி வழிபடுங்கள். குடும்ப பிரச்சனைகள் விலகும். சோமவாரத்தில் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வழிபடுங்கள். திருமணம் கை கூடி வரும். அவிட்டம் 1-2 பாதம். அவிட்ட நட்சத்திரம் அன்று ஸ்ரீ நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் வேலை கிடைக்கும். தொழில் சிறக்கும். பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரை தரிசியுங்கள். கடன் பிரச்சனைகள் விலகும்.